ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாமிஸ் லவ் கிச்சனில் பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கடாய் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து ஜீரா புலாவ், அப்புறம் சப்பாத்தி, ஃபுல்கா, பராத்தா, பரோட்டா எதுக்குனாலுமே வந்து ஒரு நல்ல சைட் டிஷ்ஷு. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு பன்னீர் வந்து எடுத்துருக்கேன். இது வந்து கடையில் வாங்கின பன்னீர்ன்றதுனால இந்த ப்ராசஸ் பண்ணுறேன். யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கின பன்னீர் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதை சாஃப்ட் பண்ணுறதுக்கு தண்ணியை கொஞ்சம் கொதிக்க வச்சு அதில் மேலே ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கடாய் மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி விதை, அப்புறம் காரத்துக்கு 3 காஞ்சி மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கடாய் பன்னீருக்கு இந்த கடாய் மசாலா ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மசாலா வந்து கண்டிப்பாக அப்போவே நீங்கள் செஞ்சு அப்போவே யூஸ் பண்ணிக்கோங்க, முன்னாடியே செஞ்சு வச்சு யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே பேனில் 1-2 டேபிள்ஸ்பூன் பட்டர் போடுறேன். பட்டர் கொஞ்சம் உருகிட்ட பிறகு பொடியாக நறுக்கின 2 வெங்காயத்தை சேர்த்துருக்கேன், கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்துறேன். இப்போ இது வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கணும். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் போட்டு நல்லா வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பொடியாக கட் பண்ண 2 தக்காளி எடுத்துருக்கேன், அதை போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா தக்காளி நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம், ஆனால் எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த தக்காளி கம்ப்ளீட்டாக வந்து நல்லா குழையணும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மூடி வச்சிட்டோன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக அது மேஷ் ஆகிடும். இந்த தக்காளி வந்து கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு 1-2 டேபிள்ஸ்பூன் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப மூடி வச்சிடலாம். இது வந்து நல்லா குழையணும். ஸோ இப்போ வந்து தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தூள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சுருவோம். நம்ம அரைச்சி வச்சுருந்த கடாய் மசாலா போட்டுக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். உங்களுக்கு வந்து பிரைட் ரெட் கலர் வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கலருக்கு வந்து கொஞ்சமாக பீட்ரூட் அரைச்சி அதோடய ஜூஸ் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிச்ச வேறு எந்த சமையலுக்குமே இந்த கலருக்கு இந்த மாதிரி பீட்ரூட் ஜூஸ் நீங்கள் சேர்த்து பாருங்கள், கலர் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி துண்டு, அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து 1/4 கொடமிளகாய், அதை நான் இப்போ வீடியோவில் காமிக்கல, நீங்கள் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். ஸோ இந்த தண்ணி தான் நம்மளுக்கு கிரேவியை கொடுக்கும். இப்போ தண்ணி ஊற்றிட்டு இன்னும் 5 மினிட்ஸ் வந்து நல்லா அதை கொதிக்க விட்டுடலாம். இப்போ திரும்ப நீங்கள் உப்பு பார்த்துட்டு தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துப்போம். அப்புறம் கொஞ்சமாக கசூரி மேத்தி உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ச்சி சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக மிக்ஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துப்போம். ஸோ பன்னீரை வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு எடுக்கிறதுனால இந்த கிரேவி வந்து பன்னீரில் நல்லா ஊறிடும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது 1 நிமிஷம் வந்து வேகட்டும். நெக்ஸ்ட் வந்து உங்ககிட்ட க்ரீம் இருந்துச்சுன்னா க்ரீம் சேர்த்துக்கோங்க, இல்லைனா கேஷ்யூ நட்டை வந்து கொஞ்சம் ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக நம்மளோட கடாய் பன்னீர் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.